students, example 5.31, summer read pannunga. A semi elliptical archway over a one way road has a height of 3 meter and a width of 12 meter. The truck has a width of 3 meter and a height of 2.7 meter. Will the truck clear the opening of the archway? இதான் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு ஆர்ச்வேல அதாவது ஒரு ரோடு மேலே ஒரு ஆர்ச் இருக்குது, அது வழியாக வந்து ட்ரக் போகுமா போகாதா, இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ அந்த டாப் போர்ஷன் வந்து அந்த ஆர்ச்சை போய் இடிக்குமா இடிக்காதா, இடிக்காமல் இருந்தால் உள்ளே போயிடும், கரெக்டாக. அப்போ கீழேருந்து அந்த சென்ட்ரல் போர்ஷனில் இந்த இந்த கார்னர் இருக்குது, இப்போ இதுதான் ட்ரக்குன்னு நினச்சிக்கோங்க. பிக்யூஆர்எஸ் தான் ட்ரக்குன்னு எடுத்துக்கோ, இது வந்து அந்த செமி எலிப்ஸ்னு எடுத்துக்கணும் என்ன. ஓகே, இப்போ இந்த செமி எலிப்ஸில் இது இந்த ஏயும் ஏடாஸ் வந்து வெர்டிசஸ் முனைகள் உச்சிகள், அதனுடைய சென்டர் வந்து சி. சிங்கிறது நீள்வட்டத்தோட மையம், அதாவது எலிப்ஸோட சென்டர். இப்போ இந்த சென்டர் வழியாக ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டிங்கன்னா அது ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கணும், ஏ ஏடாஸை எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆர்ச்சினுடைய விட்டு வந்து கொடுத்துருக்காங்க, கீழே ஏ 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 12 மீட்டர் என்னன்னு கேட்டால் ஏ ஏடாஷ்னா என்ன, உனக்கு அது மேஜர் ஆக்சஸ். மேஜர் ஆக்சஸ்னால் 2A. அப்போ 2A 12னா ஏ வந்து 6. இப்போ ஏ தெரிஞ்சிருச்சா, அடுத்து அந்த இந்த ஆர்ச்சோடைய ஹைட்டு, அதிகபட்ச ஹைட் எவ்வளோன்னு கேட்டால் 3 மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்ம வரைஞ்சிருக்கதே வந்து செமி எலிப்ஸ் தான் வரைஞ்சிருக்கோம். அப்போ செமி மைனர் ஆக்சஸ், அதாவது மைனர் ஆக்சஸில் பாதி குற்றச்சில் பாதி கொடுத்துருக்கு, அப்போ அது பி. அப்போ பி வந்து 3, அப்போ ஏ வந்து 6, பி வந்து 3. உடனே என்ன செய்யலாம், ஈக்வேஷன் ஆஃப் த எலிப்ஸை நம்ம எழுதிடலாம். இப்போ இந்த பிக்யூஆர்எஸ் தான் நம்மளோட ட்ரக்கு. இப்போ இந்த ட்ரக் உள்ளே போகுமா போகாதா, இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. இப்போ இந்த ட்ரக்கோட கீழே இருக்கிற அந்த விட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிச்சயமாக இதுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா அந்த ட்ரக் என்ன செய்யும், கரெக்டாக சென்டர் போர்ஷனில் பார்த்து தான் நுழைவாங்க. சைடில் போனால் இடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் நடுவில் பார்த்து தான் போவாங்க. அதனால் நம்ம என்ன அசியம் பண்ணிக்கணும்னா, ட்ரக்கோட சென்டர் வந்து கரெக்டாக நம்ம எலிப்ஸோட சென்ட்ரு ரெண்டு கோயின்சைட் ஆகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். இப்போ ட்ரக் வந்து உள்ளே போகுது, போகும்போது இந்த டோட்டலாக கீழே விட்டு வந்து 3 மீட்டர் தானே, அப்போ உனக்கு இந்த போர்ஷன் ஒரு 1.5, இது ஒரு 1.5, பாதி பாதியாக இருக்கும். இப்போது இந்த பி அப்படிங்கிறது அந்த ட்ரக்கோட மேல் முனை, கரெக்டாக. இப்போ நம்ம நேராக நான் ஒரு பெர்பெண்டிகுலர், அதாவது கியூபியை நான் இழுத்து விடுறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், எலிப்ஸை போய் டி அப்படிங்கிற இடத்துல போய் கட்டணும். இப்போ என்னோடய பிரச்சனை, இந்த கியூபி பெருசா கியூடி பெருசா, கியூடி பெருசாக இருந்தால் ட்ரக் உள்ளே போயிடும், கியூபி பெருசாக இருந்தால் ட்ரக் உள்ளே போகாது. இப்போ எனக்கு இந்த டீயோட ஒய் கோஆர்டினேட் தெரிஞ்சிச்சுன்னா போதும், அதாவது கியூடி அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சால் எனக்கு போதும். அப்போ எனக்கு டி புள்ளியோட பாயிண்ட்ஸ் வேணும், எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் எனக்கு வேணும். பிஆ இருந்தாலும் சரி டிஆ இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே எக்ஸ் கோஆர்டினேட் சேம் தான். இந்த பி புள்ளிக்கு வந்து 1.5, 2.7, அண்ட் டிக்கு வந்து 1.5, y, அதுதான் எனக்கு தெரியாது. அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்லிடுவேன், ட்ரக் போகுமா போகாதான்னு, சரியா. அதனால் இப்போ என்ன செய்யணும், எலிப்ஸில் இந்த 1.5, y-ஐ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேஷன், 1.5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2.25. ஸோ இது நம்பராக இருக்கனால இது அந்த சைடு போகிறோம், கொண்டுட்டு போகிறோம். இதில் எல்சிஎம் எடுக்கிறோம், எல்சிஎம் எடுத்த உடனே இங்கனக்குள்ளேயே நீங்கள் கட் பண்ணியிருக்கலாம். இந்த 9 இதையும் கட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து 4. ஓகே, ஸோ இது வந்து 1, இது வந்து 4. ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 33.75, சேம் திங் தான் எழுதியிருக்கேன். ஸோ ரெப்படிஷனாக இருக்கனால லெட் மீ கிளீன் திஸ். ஓகே, ஸோ நான் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு 1/4 × 33.75. இப்போ எனக்கு ஒய் வேணும், ஸோ ரூட் போடணும். அப்போ இது 1/2 × √ தேர்ட்டி 3.75 ரூட்டு. மறுபடியும் தெரியுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு 33 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லணும், அது வந்து 25, 5 ஸ்கொயர். அதனால் இங்கே 5, அங்கே 5, 25 போட்டு சப்ராக்ட் பண்ணி 8 வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேரை இறக்கணும், இறக்கிட்டு மேலே இருக்கிற அந்த கோஷன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது மேலே இருக்கிற ஈவை 2 பிரிக்கிறீங்கன்னா 10. இப்போ இங்கே 10 இருக்குது, இங்கே என்ன போடுறது, இப்போ தான் பிரச்சனை. இங்கே 8 இருக்குது, இது 75 தான் இருக்குது, அதனால் 8 போட்டால் நல்லது. அதான் இங்கே பெருக்கி காமிச்சிருக்கேன், 874 அப்படின்னு வருது, 64 வருது. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 11 வருது. திரும்ப என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு பேரை இறக்கணும், அங்கே நம்பர் இல்லை, அதனால 2 இறக்குங்க. இப்போது இதை மேலே இருக்க அந்த கோஷன் நீங்கள் 2 அப்ளை பண்ணிங்கன்னா 116 வரும். இந்த 116 பக்கத்தில் நீ 1 போட்டால் கூட அதை விட இது வந்து சின்ன நம்பர் ஆயிடுது, அதனால் அவ்வளோதான், நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்காது. அதனால் பேசாமல் 0 போட்டு கணக்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போ இதோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக 2.9. ஓகே, அப்ராக்சிமேட்லி 2.9. அப்போது டி பாயிண்ட் என்னவாக இருக்கும்னு கேட்டால் 1.5, 2.9.
அப்ப q ல இருந்து t வரைக்கும் 2.9 q ல இருந்து p வரைக்கும் 2.7 அப்ப எது பெருசு qt தான் பெருசு அப்ப ரோட் அந்த ரோடோட ஆர்ச் இருக்குல அந்த ஆர்ச் அந்த அந்த ஹைட் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு அதனால ட்ரக் என்ன செய்யும் உள்ள கூடி போயிடும் தட்ஸ் ஆல் பை